ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலையன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் டைம் டேபிள் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க ஸோ இன்னைக்கு வந்து உங்கள் ரிவைஸ் பண்ண எக்ஸாம் டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் செகண்ட் செமஸ்டர் செமஸ்டரு ஃபோர்த்து செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் டைம் டேபிள் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துனா பார்த்தீங்க அப்படின்னா அனாய்சில் படிக்கிற ஏப்ரல் மே டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான டைம் டேபிள் வந்து ஃபஸ்ட்டே வந்து பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சர்க்குலர் விட்டு எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கும் திரும்ப வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ண டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து ஜூன் சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த சர்க்குலரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிவைஸ் பண்ண எக்ஸாம் டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு செகண்ட் செமஸ்டர் அண்ட் ஃபோர்த்து செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்குமே வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆயிருக்கு ஸோ அது வந்து போஸ்ட்போனால ஆல்ரெடி இந்த டேட்ஸ் வந்து மாறி இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு வந்து புதுசாக தான் வந்து எக்ஸாம் டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் குரிய ரிவைஸ் பண்ண டைம் டேபிள் இதுதான் ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் டுவெல் ஜூலைல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏ என்ன மத்தியானம் நடக்கிற எக்ஸாம் எஃப் என்ன காலையில் நடக்கிற எக்ஸாம் ஆஃப்டர்நூன் ஃபுல்லுன்னு சொல்லுவாங்க கீழே டைம் வந்து கொடுத்துருப்பாங்க காலையில் எக்ஸாம் வந்து பத்து இருந்து ஒரு மணி வரைக்கும் நடக்கும் மத்தியான எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரெண்டு இருந்து அஞ்சு மணி வரைக்கும் நடக்கும் சோ இது உங்களுக்கு தெரிஞ்சதான் சோஃபஸ்ட் செமஸ்டர் அரியர் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா இல்ல ஃபஸ்ட் செமஸ்டரோட டைம் டேபிள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டுவெல் ஜூலைல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க செகண்ட் செமஸ்டர் கரண்ட் செமஸ்டர் எழுதுவீங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டென்த் ஜூலைல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதே மாதிரிதான் ஃபோர்த்து செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே மாதிரி டென்த் ஜூலைல இருந்து ஸ்டார்ட் ஆகும் தேர்ட் செமஸ்டர் அரை எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்துக்கோங்க சோ அதே மாதிரி சிக்ஸ்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் டைம் டேபிள்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க சோ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் ஜூன்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க மெஜாரிட்டியாக உங்களோட டிபார்ட்மென்ட் ஏற்ற மாதிரி வந்து ஒவ்வொரு நாள் வந்து சேஞ்ச் அதனால் அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்கு ஆப்டர் ஃபார் மைனர் டிகிரி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சோ இது ஒண்ணு இல்லை நீங்க மைனர் டிகிரி செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டைம் டேபிள்ல உங்களோட சப்ஜெக்டா கரெக்டாக வந்து எந்த பிரான்ஞ்சில இருக்கோ அதுக்கேத்த மாதிரி வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைம் டேபிள் இதுதான் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இந்த டைம் டேபிளோட லிங்க் அதாவது பிடிஎஃப் லிங்க் வந்து நான் நம்ம டெலகிராம் பேஜ்ல இருக்கு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரெகுலேஷன் டுவெண்ட்டி செவன்டீன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதே மாதிரி தான் சோ அந்த டைம் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க செகண்ட் செமஸ்டர் அண்ட் ஃபோர்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டென்த் ஜூலைல இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா ஜூன் இருந்துச்சு அது வந்து கிடையாது உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு வந்து டைம் நல்லா இருக்கு எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண பாருங்க பாத்தீங்கன்னா டைம் டேபிள் வந்து இதுதான் சோ இதுல வந்து நான் பார்த்த வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலை வந்து எண்ட் ஆகுது சிக்ஸ் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகலாம் சோ உங்க டிபார்ட்மெண்ட் எப்போ முடியுதோ அதை கரெக்டா பார்த்துக்கோங்க சோ ஒரு சில பேருக்கு சீக்கிரமா கூட முடியலாம் ஸோ ஓரளாக பார்த்திங்க அப்படின்னா இதான் உங்கள் ரெகுலேஷன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் குறை டைம் டேபிள் நீங்கள் ரிவைஸ் பண்ண டைம் டேபிள் வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தீங்க இன்றைக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டாங்க ஸோ ஓவரலாக எக்ஸாம் டைம் டேபிள் வந்து இப்ப பார்த்துருப்பீங்க எக்ஸாம் கரெக்டாக வந்து ஷெடியூல் போட்டு இருந்தே பிப்பேர் பண்ண பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் வந்து நல்லா மார்க்ஸ் எடுக்க முடியும் டைம் வந்து நிறைய தான் இருக்குது ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரிப்பே பண்ணுங்கள் சப்போஸ் டைம் டேபிள்ல நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் உங்களோட நீங்கள் எடுத்துருக்க அந்த எலக்டிவ் பேப்பர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து எப்போ டைம் இருக்குன்னு பார்த்துட்டு ஸோ எது கம்மியாக இருக்கோ அதுக்கு இப்போ இருக்க டைமை மேனேஜ் பண்ணி நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புரிஞ்சப்படா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்